ஹே காய் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு முக்கியமான வீடியோவில் ஒன்று பார்க்கப் போகிறோம் என்னன்னா வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இந்தந்த விஷயங்கள் இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் புது மின் இணைப்பு வாங்கணும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ அதிலிருந்து ஒரு சில விதிவிலக்குகளை கொண்டு வந்திருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா வந்து மின் இணைப்பு வாங்குறதுக்கு லேட் ஆகுது அதனால் இதை வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நகராட்சி ஆணையர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க இது தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மூலியமாக எல்லாருக்கும் தெரிய வந்திருக்குது என்னன்னா பன்னெண்டு மீட்டர் கட்டட உயரம் இருக்கிறவருக்கு மூணு குடியிருப்புகள் ஏழு முந்நூற்றம்பது சதுர மீட்டருக்குள்ள அனைத்து வீடுகளும் அனைத்து தொழிற்சாலை கட்டடங்களும் இதுக்கெல்லாம் வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு வாங்கணும் அப்படின்ற விஷயம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு ஸோ இனிமேல் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு இதுக்கு எல்லாமே தேவையில்லை இது எல்லாமே நீங்கள் வந்து மின் இணைப்பு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதன் மூலியமாக யாருக்கு பயன் அப்படின்னா நுகர்வோர்களுக்கு வந்து சீக்கிரம் மின் இணைப்பு வாங்கிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் மூலியமாக பயனடைஞ்சிருக்கிறாங்க ஸோ இது மின்சார வலயத்தை வந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க இனிமேல் புதிய மின் இணைப்பு வாங்குறவங்க அதாவது பன்னெண்டு மீட்டருக்கு மேலே வீடு கட்டுறவங்களோ இல்லை வந்து கமர்ஷியல் சர்வீஸ் வாங்குறவங்களோ இல்லை இந்த ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் வந்து இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கா இல்லையா அந்த ஸ்கொயர் பீட் மேல இருக்கிறவங்க யாருமே கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் நீ வாங்க தேவையில்ல இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது ஸோ இது வந்து மின் மின்சார வாரியத்தில் வந்து இந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா தான் மின் இணைப்பை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இப்போ அது தேவைன்ற பட்சத்தில் நீங்கள் சீக்கிரம் மின் இணைப்பை வாங்கி பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இதுதான் இன்னை வீடியோவில் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்குன்னு நினச்சது ஸோ தமிழ்நாடு மின்சார வாரியம் சம்பந்தமாகவோ இல்லை வந்து அரசுரை சம்பந்தமாகவோ நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு உங்களுக்கு எதுவும் சந்தேகனாக கீழே மறக்காங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்கள் இன்னொரு எழுதி பார்ப்போம் நிறைய பேசவும் நிறைய கற்போம் நிறைய பேசுறதுனால நிறைய பேர் வந்து சொல்ல வந்ததை தெளிவாக சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க சரி புரியலைனா இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் நன்றி நண்பர்களே தேங்க்யூ